நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மீன் வளத்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணாலே போதும், என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் தேடி வரும். ஸோ மாதம் பார்த்திங்கன்னா 54,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளத்தில் வேலை ரெடியாக இருக்குது. தமிழ்நாடு அரசு நிறுவனத்தில் ஒரு நிரந்தர வேலைவாய்ப்புன்னு சொல்லலாம். உதவியாளர் பணி, இதற்கு கல்வி தகுதி நம்ம பார்க்குறப்ப 5வதுலேருந்து எனி டிகிரி வரைக்கும் நீங்கள் பயின்றிருந்தாலே போதும், இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றது ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோ கட்டிங்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் அவங்க மீன்வளத்துறையில் ஆடு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அரசு அறிவிப்பு. மீன்வளத்துறையில் பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு. தூத்துக்குடி மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் மீன்வள உதவியாளர் நிரந்தர காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, நிரந்தர காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள். ஸோ இந்த ஜாப் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதற்கு காலி பணியிடங்களாமே நிரப்ப போகிறாங்க. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காலியாக உள்ள 2 மீன்வள உதவியாளர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு நடத்தப்பட உள்ளது. ஸோ 2 மீன்வள உதவியாளர் பணியிடங்களுக்காக நேர்முக தேர்வு நடத்த போகிறாங்க. ஸோ மீன்வள உதவியாளர் பதவிகளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? தமிழில் நன்றாக எழுத படிக்க தெரிந்திருத்தல் அவசியம், ஓகேங்களா. மேலும் நீச்சல், மீன்பிடிப்பு, வலை பின்னுதல், அருந்த வலைகளை பழுதுபார்க்க தெரிந்திருத்தல் அவசியம் மற்றும் மீன்வளத்துறையினால் நடத்தப்படும் ஏதேனும் ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் இருந்தால் அவர்களுக்கும் இதில் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க வச்சுருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்கள் வந்து 8வது 5வது எதை வேணாலும் படிச்சிருக்கலாம், ஆனால் எழுத படிக்க தெரிந்திருத்தல் அவசியம். அதே மாதிரி வலை பின்னுதல், அந்த மாதிரி அருந்த வலைகளை சரிபார்த்தல், நீச்சல் அடித்தல், மீன் பிடிப்பு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த மீன் துறையில் இருக்கிற பேசிக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீன் வளத்துறையினால் நடத்தப்பட்ட ஏதோ ஒன்று பயிற்சி நிறுத்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் உங்களுக்கு ஒரு பிரியாரிட்டின்னு எடுத்துக்கிறாங்க. வயது வரம்பு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு எண்டிலிருந்து கணக்கெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2021 கணக்கெடுக்கிறாங்க. சம்பள விகிதம் போட்டாங்க, 15,900 50,400 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் வயது பார்த்திங்கன்னா 18-30 வயது வரைக்கும் ஒரு பணியிடம். பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை பெற்றவர் வயது வரம்பு 18-32 வரைக்கும் ஒரு பணியிடம். மேற்கண்ட பணியிடங்களுக்கு தகுதி உள்ள விண்ணப்பதாரங்களிடமிருந்து மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை இணை இயக்குனர் மண்டலம் 166 வடக்கு கடற்கரை சாலை திரேஷ்புரம் தூத்துக்குடி 628-001 அந்த தொலைபேசி அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அட்ரஸில் உங்களுடைய விண்ணப்பங்களை பெற்று உரிய நகல்கள் எல்லாமே சமர்ப்பித்து அன்று 15/9/2021 மாலை 5 மணிக்குள்ளதாக உங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாமே விண்ணப்பித்து சமர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்முக தேர்விக்கான இடம் மற்றும் நாள் குறித்து விண்ணப்பதாரர்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, இல்லை கொண்டு போய் நேரில் கொடுத்தீங்கன்னா நேர்முக தேர்வி உங்களுக்கு சொல்லுவாங்க. அன்றைக்கி நீங்கள் நேர்காணலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் உடனே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.